அண்ட் ஆகஸ்ட் 12 பார்த்தீங்கன்னா வந்து மீஷோவில் சூப்பரான ஒரு ப்ரைஸ் ட்ராப் சேல் வந்து வரப்போகுது. ஸோ நிறைய வந்து 52 உங்களுக்கு 60% வரைக்கும் நிறைய விதமான சாரீஸ் குர்த்திஸ் அண்ட் டிசைனர் வேர் நிறைய கிச்சன் ப்ராடக்ட்ஸ் எல்லாத்துக்குமே கூட உங்களுக்கு சூப்பரான ஆஃபர்ஸ் இருக்குது. ஸோ இந்த சேலை வந்து கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் லச்சஸ் லைஃப்ஸ்டைல். அண்ட் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு வந்து நான் ஒரு சில ஃபேவரட்டான திங்ஸ் தான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் வந்து நிறைய கிவ்அவேஸ் அதாவது பெண்டிங் கிவ்அவேஸ்லாம் வச்சுருந்தேன். ஸோ எல்லாத்தையுமே நான் வந்து சென்ட் பண்ணிட்டேன். ஆல்மோஸ்ட் நிறைய பேர் ரிசீவ் பண்ணிட்டீங்க. எனக்கு மெயிலும் அமைச்சிருந்தீங்க. ஸோ ப்ராடக்ட்லாம் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஸோ நீங்களும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் எவ்ரி மெயிலுமே நான் வந்து படிக்கும்போது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன். அண்ட் சப்போஸ் உங்களை யாருக்கா அது இன்னும் கூட கிவ்அவே வரல அப்படின்னா எனக்கு ப்ளீஸ் மெயில் பண்ணுங்கள். ஏன்னா எனக்கு வந்து அட்ரஸில் எல்லாருக்குமே நான் வந்து பெண்டிங் கிவ்அவேஸ்லாம் சென்ட் பண்ணியாச்சு. ஆல்மோஸ்ட் ஓவர். அண்ட் இனிமே அடுத்த நியூ கிவ்அவேஸ் தான் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். அண்ட் இன்னைக்கு வீடியோ என்ன ரீசன் ஃபேவரட்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ நான் ரீசெண்டாக ஷாப்பிங் ஹாலில் சில ப்ராடக்ட்ஸ்லாம் நம்ம வாங்கிப்போம் இல்லையா. ஸோ அதில் வந்து இந்த ப்ராடக்ட் ஓகே, இந்த ப்ரைஸ்க்கு இது குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்குது, இந்த அளவாக வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அதுதான் கூட நான் வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் ரொம்ப க்யூட்டாக இல்லை, நல்லா அழகாக நிலா மாதிரி. ஆக்சுவலாக இது நல்லா நிலா தான், இது மூன் லைட். இது வாங்கி நியர்லி 1 மந்த் ஆக போகுது, நல்லா யூஸ் பண்ணியாச்சு, சூப்பராக இருக்குது. இதோட குவாலிட்டியும் சரி, இதோட ப்ரைஸ்க்கு இது ஒர்த். அண்ட் இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இதில் என்னென்ன ஆக்சசரிஸ் பண்ணுறதுன்னு சொல்லிடுறேன். இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் வரும், ரொம்ப அழகாக வந்து அந்த ஸ்டைலில் அதில் பிளேஸ் பண்ணால் நான் உங்களுக்கு வச்சு காமிப்பேன். அதுக்கப்புறம் சப்போஸ் இதில் சார்ஜ் தீர்ந்து போயிடுச்சுன்னா இந்த மொபைல் சார்ஜர் மூலமாக சார்ஜ் பண்ணிக்கிறது ஒரு கேபிளும் கொடுத்துருக்காங்க. இதை எப்படி ஆன் பண்ணுறது நான் சொல்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு சின்னதாக வந்து ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த பட்டனை வந்து நம்ம இப்படி ஜஸ்ட் ஒரு இப்படி டூஸ் பண்ணிட்டோம்னா இந்த மாதிரி ஒரு கலர் வரும். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து வாங்கும்போது ஒரு கலர் தான் வரும் அப்படின்னு நினச்சி வாங்கினேன். ஸோ அதுக்கப்புறம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15 டேஸாக வந்து அது ஒரு கலர் தான். ஸோ ஈவினிங் டைமில் இல்லைன்னா வந்து நைட் டைமில் வந்து கொஞ்சம் ஆன் பண்ணுறது அந்த மாதிரி. அதுக்கப்புறம் என்னோடய சன் தான் வந்து ப்ரௌஸ் பண்ணி சொன்னாங்க, இதுலெல்லாம் மாறல, இப்படி பண்ணால் இன்னொரு கலர் வரும், இப்படி பண்ணால் இன்னொரு கலர் வரும், இப்படி பண்ணால் இன்னொரு கலர் வரும்னு சொல்லிட்டு. ஸோ ரொம்ப நல்லா இருந்தது. ஆக்சுவலாக இந்த ப்ராடக்ட் ரொம்ப ஒரு ரீசன்ட் ஃபேவரட் ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட வந்து ஒரு 4 to 5 கலர்ஸ் வருது. சும்மா அப்படி லைட்டாக தட்டினா போகிறோம், அதுக்காக ரொம்ப தட்டினா உடஞ்சிடும். சும்மா ஒரு ஏதாவது ஒரு ஸ்பாட்டில் வந்து இப்படி தட்டினீங்கன்னா அழகாக கலர்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும். நியர்லி ஒரு 5 to 6 கலர்ஸ் சேஞ்ச் ஆகுது. அதில் பர்டிகுலர் அந்த 3 கலர்லாம் ரொம்ப அழகாக இருக்கும். நல்ல ஒரு ரீசன்ட் ஃபேவரெட்டில் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ப்ராடக்ட்டு. இப்போ ரீசெண்டாக வந்து நிறைய ஆன்லைன் கிளாஸஸ் வந்து போயிட்டுருக்கு இல்லையா. ஸோ இந்த டேபிள் வந்து கிட்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு ஜூனியர் கேஜி, சீனியர் கேஜி, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் அந்த மாதிரி கிட்ஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி புஷ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பிளேஸ் பண்ணிவிட்டு நம்ம பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் நல்லா ஸ்டெடியாக இருக்கும். அண்டு இது வந்து கொஞ்சம் பெரிய கிளாஸஸ் படிக்கிறாங்க, கொஞ்சம் நிறைய புக்ஸ் ஹெவி புக்ஸ்லாம் வச்சு படிக்கிறாங்கன்னா கொஞ்சம் கஷ்டம்தான் இது. மற்றபடி நீங்கள் வந்து கிட்ஸ்க்கு ஆன்லைன் கிளாஸஸ்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபோன் இல்லைனா வந்து டேப் வச்சுட்டு நம்ம ட்ராயிங் பண்ணுறதுக்கு, கிளாஸஸ் அட்டன் பண்ணுறதுக்கு அது ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் இது வந்து வுட் ஃபினிஷிங், அண்ட் இதில் நிறைய கலர்ஸ்லாம் கூட இருக்குது. எனக்கு அந்த வுட் ஃபினிஷிங் பிடிச்சிருக்கு அப்படின்னால இதை ஆர்டர் பண்ணேன். அண்டு நான் யூஸ் பண்ண வரைக்கும் ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது அந்த ப்ராடக்ட்டு. நெக்ஸ்ட் இது வந்து ஒரு எம்டிஎஃப் ஃபுட் மாதிரி ஒரு டைப்பு. இது வந்து உங்களுக்கு அந்த கார்னர் செட் பண்ணுறதுக்கு இல்லைனா ஒரு சின்ன 3 ஷெல்ஃப் மாதிரி கிச்சனில் நம்ம வந்து டெக்கர் பண்ணுறதுக்கு, மோஸ்ட்லி டெக்கருக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இதோடைய ஓவரால் பிக் நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ உங்களுக்கு தனித்தனியாக தான் கொடுத்துருப்பாங்க, ஸ்க்ரூ எப்படி பண்ணணும், ஸ்க்ரூஸும் தனியாக கொடுத்துருப்பாங்க. ஸோ எங்கே வந்து ஃபிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஸ்க்ரூ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து வாலில் ஃபிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா மோஸ்ட்லி இது வாலில் ஃபிக்ஸ் பண்ணுறது தான் கரெக்டாக இருக்கும். ட்ரில் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இது ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். என்னுடைய ரீசன்ட் பர்ச்சேஸில் இது வந்து இந்த ப்ரைஸ்க்கு தாராளமாக வாங்கலாம், குவாலிட்டியும் நல்லா இருக்குது. கிட்டத்தட்ட இது வந்து நான் அந்த வால்லாம் அந்த பால்கனி டெக்கர் ரெடி பண்ணும்போது இது நான் வந்து ஆர்டர் பிளேஸ் பண்ணி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், நல்லாவே இருக்குது. ஸோ இதை இன்ஃபேக்ட் மழை சாரெல்லாம் அடிக்கிற சைட்டில் தான் இருக்குது, இருந்தாலும் வந்து ரீசெண்டாக நிறைய மழை வந்தது இல்லையா, அப்போ கூட ஒன்றும் ஆகலை, நல்லா இருக்குது. ஸோ அதனால் நான் வந்து செக் பண்ணிவிட்டேன். ஸோ நல்லா இருக்குது அப்படின்றதுனால நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். சப்போஸ் உங்களை யாருக்கா தேவைன்னா நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் இந்த டூல் கிட்டும் ரொம்ப அழகாக இருக்குது, கார்டன் டூல் கிட்டு. இது கூட ரீசனபிள் ரேஞ்ச் தான். பர்டிகுலராக நீங்கள் இண்டோர் பிளான்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த மண்ணில் அப்பப்போ கலரி விட்டுட்டு நம்ம ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு, அப்புறம் வந்து கட் பண்ணுறதுக்கு இதில் ஒரு க்யூட்டான சிசர் கூட கொடுத்துருக்காங்க.
நான் வந்து ஒரு சின்ன பால்கனி இருக்கேன், ஸோ அந்த இடத்துல தான் கொஞ்சம் பிளான்ஸ்லாம் செட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் ட்ரை ஆகிடுச்சுன்னா அப்பப்போ கலர்றதுக்கு இதெல்லாத்துக்கும் ரொம்ப அழகாக இருக்குது. இதில் ரெண்டு உங்களுக்கு அந்த கலர்றதுக்கு கொடுத்துருக்காங்க, அப்புறம் வந்து ஒரு சின்ன ஸ்பேட் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க, அண்ட் ஒரு கட்டிங் சீசர், அது கூட ரொம்பவே அழகாக இருக்குது. அது அழகாக ஃபோல்டும் பண்ணி வச்சுக்கலாம், கொஞ்சம் ட்ரை ஆகிடுச்சுன்னா கட் பண்ணிட்டு வர்றதுக்கு. ப்ரைஸ் கூட ரீசனபிள் தான். ஆக்சுவலாக நான் அந்த டேபிள் இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு உடன் டேபிள் தான், மேலே ப்ளை போயிடுச்சு. நான் என்ன பண்ணேன், அந்த ஒரு டைல்ஸ் இல்லையா, செப்பரேட் டைல்ஸ் கிடைக்கும் இல்லையா, அந்த ஸ்கிட் டைல்ஸ் மாதிரி, ஸோ அது கொஞ்சம் பேலன்ஸ் இருந்து அதை வச்சு நான் மேலே கவர் பண்ணி ஒட்டிட்டேன். ஸோ அந்த பிளான்ஸ்க்கு கீழே வரும்போது அது ரொம்ப அழகாக இருந்தது பார்க்கறதுக்கு, செராமிக் டைல் அப்படின்றதுனால. அண்ட் இந்த கார்பெட் கூட வந்து நிறைய பேர் வந்து வெயிட்லெஸ்ஸாக இருக்கக்கூடிய வாஷபிள் கார்பெட்ஸ் வந்து பார்ப்பாங்க இல்லையா, ஸோ இது வந்து ரொம்ப நல்லா இருந்தது. நான் வந்து இதை ஒரு 2 times நான் வாஷ் பண்ணியிருப்பேன், நல்லாவே இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் கலர் போயிடுச்சு, அதாவது ரொம்ப கலர் போச்சுன்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு கொஞ்சம் கலர் போக தான் செய்யுது. பட் ஒரு ஓகே, ஓரளவுக்கு இது வந்து நல்லா மெயின்டைன் பண்ணலாம், ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு ஹேண்டில் பண்ணுறதுக்கு. அண்ட் என்னோடய பாப்பா வந்து ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கினது இந்த ஒரு குட்டியான கிராப்பர் ஃபோன். அண்ட் இது வந்து டெக்காருக்கு தான் நல்லாயிருக்கும், மற்றபடி இதில் எந்த ஒரு சவுண்டோ இல்லோ எதுவுமே கிடையாது, லைட் அந்த மாதிரி கூட கிடையாது, சும்மா ஒரு ஜஸ்ட் ஒரு டெக்கார் மாதிரி, பட் க்யூட்டாக இருந்தது. அந்த ப்ரைஸ்க்கு ரொம்ப அழகாக இருந்தது. நம்ம மற்ற ஏதாவது பிளேஸில், ஸ்டடி டேபிளில், இல்லைனா வந்து கேபினட்ஸ் மேலே அப்படி கூட வச்சுக்கலாம். அண்ட் நிறைய ஃபேவரட்டான ட்ரீம் கேச்சஸ் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. அண்டு இதோட இன்னொன்று ஒன்று வாங்கினேன், நான் அதையும் உங்களுக்கு காமிக்க, அதோடய குவாலிட்டி ரொம்ப நல்லா இருந்தது. இது விநாயகர் இருக்கிற மாதிரி கீழே வந்து ஓம் கொடுத்துருப்பாங்க, ஸோ இந்த பெல் நிறைய பேர் பிடிக்கும் இல்லையா, எனக்கும் ரொம்ப பிடிக்கும். ஸோ இது ஒன்று வாங்கி இந்த இது என்னோடய ரீசன்ட் பர்ச்சேஸில் வந்து ரொம்ப ஃபேவரட்டான ஐட்டம். நல்லா வந்து கொஞ்சம் காத்தில் எழுந்தோன்னு அப்படியே தட்டிட்டு போகிறது, அந்த பாசிட்டிவ் வைப்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் எட்டுற மாதிரி தான் வச்சுருக்கேன். இது வந்து ஒரு தோரணம் மாதிரி வரும், நல்ல ஸ்டார் லைட்ஸ், பெரிய ஸ்டார் சின்ன ஸ்டார் சொல்லிட்டு செட்டிங்லாம் கூட இருக்குது இதுக்கு. ஆக்சுவலாக பிளிங்க் ஆகிற மாதிரி, கண்டினியூஸ் பிளிங்கிங், அப்புறம் விட்டு விட்டு பிளிங்க் ஆகிற மாதிரி, அப்புறம் பிக் ஸ்டாருக்கும் ஸ்மால் ஸ்டாருக்கும் பிங்க் ஆகிற மாதிரி, ஒரு பர்த்டே பேக்ட்ராப்பு, பூஜையெல்லாம் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதுக்கு வந்து சைடில் பேக்ட்ராப் மாதிரி ரொம்ப அழகாக இருக்கும். அந்த லைட்லாம் எரியும் போது பர்டிகுலர் இந்த நோம்பு ஸ்பெஷலெல்லாம் வந்து பூஜையெல்லாம் பண்ணுறதுக்கு பேக்ட்ராப் செட் பண்ணுறீங்கன்னா இது ரொம்ப நல்லாயிருக்கும். வர்த் ப்ரைஸ்ன்னு சொல்லலாம் இது. நெக்ஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிளைவுட்ல பண்ணியிருக்காங்க, ஸோ ஆக்சுவலாக அது உங்களுக்கு கூட சொல்ல முடியாது, ஒரு நார்மலான ஒரு பிளைவுட்ல. ஸோ உங்களுக்கு பின்னாடி வந்து ஹேங் பண்ணுற மாதிரி இருக்குது ஒரு வால் டெக்கர் தான் அது. இதோட சைஸ் மட்டும் கொஞ்சம் நான் பெருசாக எதிர்பார்த்தேன், ஆல்ரெடி என்னோட வாலில் இது மாதிரி டிசைன் இருக்கும். இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வால்பேப்பர் டிசைன் தான். ஸோ இந்த வால்பேப்பர் டிசைனுக்கு வந்து நான் என்ன பண்ணேன்னா இதே மாதிரி வந்து எனக்கு ஒரு வால் டெக்கர் வேணும்னு ட்ரை பண்ணேன் ஒயிட் பேக்ரவுண்டில். ஸோ இன்னும் இது நான் வந்து பிளேஸ் வந்து சூஸ் பண்ணல, பட் இந்த ப்ரைஸ்க்கு இந்த குவாலிட்டி ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ இது ஒன்று, அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு டிசைன் வருது, நல்லா க்யூட்டாக 3 designs வரும் அதில். நல்லா வந்து ஒரு டயக்னல் மாதிரி வச்சுக்கலாம், ஒரு சைடில் ஸ்லாண்டிங் பொசிஷனில், இல்லைனா வந்து அங்கங்கே கூட மாட்டி வச்சுக்கலாம், தனித்தனியாக கூட நம்ம வந்து பிளேஸ் பண்ணிக்கலாம். ஒரு சூப்பரான பெட்ஷீட்டு. இது எப்போ வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ மீஷோவில் வந்து உங்களுக்கு அந்த ப்ரைம் டே சேல்லாம் போயிட்டு இருந்தது இல்லையா, ஸோ அந்த மெகா ஹாஃப் சேல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பர் சேல் போயிட்டு இருந்தேன். இப்போ கூட வந்து அந்த சேல் பார்த்தீங்கன்னா August 12th வந்து லான்ச் பண்ண போகிறாங்க, அந்த சேல் வந்து வரப்போகுது. ஸோ அந்த சேலில் தான் வாங்கினது, ரொம்ப ரொம்ப ரீசனபிள் ப்ரைஸு. அண்டு இது வந்து ஸ்பான்சர் வீடியோ கண்டிப்பாக கிடையாது, இதெல்லாமே நான் பர்ச்சேஸ் பண்ண ப்ராடக்ட்டு, குவாலிட்டி வந்து அந்த ப்ரைஸ் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். அண்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த ப்ரைஸ்க்கு தரமாக வாங்கலாம், இது வந்து நான் கிங் சைஸ் செலக்ட் பண்ணது. ஸோ கிங் சைஸ்லாம் ரொம்ப ஃபுல்லி கவர்டாக எக்ஸஸ் ஆகும் வராது, ஸோ கரெக்டாக வர மாதிரியான ஒரு கிங் சைஸ் பெட்ஷீட் இது. நான் நல்ல பெரிய பில்லோ நீங்கள் போடணும் அப்படின்னா கண்டிப்பாக செட் ஆகாது, ஒரு மீடியம் சைஸ் பில்லோ வந்து உங்களுக்கு இதில் போகிற மாதிரி இருக்கும், சிங்கிள் காட், குயின் சைஸ், கிங் சைஸ் அந்த மாதிரி இருக்கும். ஸோ கிங் சைஸ்க்காக நார்மலாகவே வந்து நல்ல குவாலிட்டி பெட்ஷீட்னா மினிமம் வந்து உங்களுக்கு 700-800 rupees 1000-1500 அந்த மாதிரி சைஸஸ்க்கு வந்து பில்லோ கவர்ஸ் வந்து கொஞ்சம் நல்ல பெருசாக கொடுப்பாங்க. இது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மினிமமே உங்களுக்கு வந்து 350-400 தான் எனக்கு வந்தது, ஸோ கிங் சைஸ் பெட் ஸ்ப்ரெட்டு. ஸோ இதுக்கு வந்து உங்களுக்கு பெரிய பில்லோ போட முடியாது, பட் ஓரளவுக்கு இருக்கக்கூடிய மீடியம் சைஸ் பில்லோஸ் வந்து நல்லாவே இருக்கும். அண்ட் வாஷ் பண்ணப்போ கூட வந்து ஓர்த்து தான் இந்த குவாலிட்டி ஆஃப் த பெட்ஷீட்னு சொல்லலாம். இந்த வால் டெக்கர் எக்ஸாக்டாக எங்கே பர்ச்சேஸ் பண்ணேன்னு தெரியல, பட் குவாலிட்டி அமேசிங். நியர்லி வந்து ஒரு 1 month ஆக போகுது, ரொம்ப அழகாக இருந்தது அந்த குவாலிட்டி அப்படியே இருக்குது. அண்டு இந்த கம்ஃபோர்டர் எல்லாமே கூட வந்து ஒரு ஆஃபரில் பர்ச்சேஸ் பண்ணேன் வேறு ஒரு ஆப்பில். அண்டு இந்த பெட் ஸ்பெட் இன்னொரு ஃப்ரம் மீஷோ, 6 வந்து ஒரு 2 pieces டெலிவரி ஆச்சுல, எல்லோ கலர் அண்ட் இந்த மெரூன் கலர்.
கிங் சைஸ் பெட்டுக்கு ரொம்ப ஆப்டா இருக்கும். இது இந்த 2-in-1 கம்ஃபோர்ட் இருக்கு, அது எந்த அளவுக்கு மேட்ச் ஆச்சுன்னு தெரியல, பட் நான் சும்மா இதை செட் பண்ணியிருக்கேன். பட் நல்லா இருக்கு, அந்த பெட்ஷீட்டோட குவாலிட்டி ரொம்ப அமேசிங்கா இருக்கு. சூப்பரான ஒரு பிளாக் சாரீ. ஆக்சுவலி என்னன்னா பிளாக் பிளாக்னு பாக்குறீங்களா? ஸோ பிளாக் கலர் ட்ரெஸ், பிளாக் கலர் சாரீ. ஒரு நிறைய சாரீஸ் வந்து நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் இப்போ ரீசெண்டாக. சாரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 sarees ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ எல்லாமே வந்து கிவ்அவேக்காகனு சொல்லிட்டு நான் ஆர்டர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஒரு கிவ்அவே கொடுக்கும்போது அந்த சாரீஸ் வந்து கொடுக்கலாம் அப்படின்ட்டு. அது ரீசன் என்ன, லாஸ்ட்டாக இதுக்கு நான் வந்து மீஷோ ஹால் சாரீ ஹால் போடும்போது அந்த குவாலிட்டி ரொம்ப நல்லா இருந்தது. அந்த ப்ரைஸ்க்கு அந்த நான் செலக்ட் பண்ண சாரீஸ் ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அதே டைப் ஆஃப் சாரீஸ் வந்து நான் பார்த்து பார்த்து செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் ஒரு சாரீ தான் எனக்கு வந்து இப்போ ரிசீவ் ஆயிருக்கு. ஸோ அதனால் இதை காமிச்சிடலாம் அப்படின்ட்டு. ஸோ இந்த சாரீ வந்து இந்த ஹாலோட கிவ்அவேவாக நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த சாரீ எப்படினு நான் ஃபுல்லாக காமிச்சிடுறேன். இந்த சாரீ தான் கிவ்அவே வரப்போகுது அப்படின்னா நான் கட்டிலாம் காமிக்க போகிறது இல்லை, ஜஸ்ட் நான் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஸோ ஃபுல்லாக வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு அதனால் ஜஸ்ட் நான் முடிஞ்ச அளவுக்கு நல்லாவே ஃபோல்ட் பண்ணி நான் வந்து யார் கிவ்அவே வின்னராக வரப்போகிறாங்களோ அவங்களுக்கு நான் அனுப்பிச்சி விட்டுடுவேன். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ரொம்ப அழகான பிளாக் கலர், பிளாக் கலரில் எலிஃபேண்ட் டிசைன் வந்து வந்திருக்கும். இதுக்கு எலிஃபண்ட் அந்த ஜரி பிரிண்ட் வந்திருக்கும். அண்ட் இதுக்கு வரக்கூடிய பல்லு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். போட்னிக் பிளவுஸ் இந்த மாதிரி ஃபுல்லி கவர்ட் பிளவுஸ் ட்ரை பண்ணுறீங்கன்னா நீங்கள் 1 pleat கட்டிக்கலாம். அப்படி இல்லைன்னா நல்லா ப்ளீட் வச்சு கட்டுறீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். அண்ட் இது ஒரு நல்ல லைட் கலர் ப்ளூ பிளவுஸ். இந்த லைட் ப்ளூவில் வந்து ஒரு பார்டர் கூட வந்திருக்கு. எப்போவுமே பார்டரில் சாரி மோஸ்ட்லி பிளைன் ப்ளவுஸ் தான் கொடுப்பாங்க, இதுக்கு பார்டரும் கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்லாயிருக்கு இந்த சாரீ. இந்த சாரீ உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். அண்ட் இதில் பல்லு ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ இந்த ஃபேப்ரிக் நான் ஆல்ரெடி ப்ளூ கலரில் ஒன்று வாங்கியிருந்தேன், வேறு டிசைன் கொஞ்சம் அது நான் வேணால் அந்த பிக் நான் சைடில் கொடுக்குறேன். நல்லா இருந்தது அந்த ஃபேப்ரிக். ஸோ அதனால் இதில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். மற்ற சாரீஸ்லாம் வந்து நான் தனியாக உங்களுக்கு வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். அது அந்த மாதிரி தனியாக ஒரு வீடியோ உங்களுக்கு இந்த மாதிரி சாரீஸ்லேயே வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இதெல்லாமே வந்து ஸோ நான் கிவ்அவேக்காக நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணது கிடையாது, இது வந்து ஸ்பான்சர் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அதில் ரெண்டு பேர் கேட்குறாங்க இது ஸ்பான்சர் தானே அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்பான்சர் கிடையாது, ஸ்பான்சர் தான் கண்டிப்பாக நான் இது வந்து ஸ்பான்சர் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். மீஷோ ஆப் நீங்கள் இன்னும் டவுன்லோட் பண்ணலாம், டவுன்லோட் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இல்லைனா நீங்கள் ப்ளே ஸ்டோர்லேயே டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் எந்த கேட்டகரியிலேயே உங்களுக்கு வேணுமோ அந்த கேட்டகரி லிங்க் செலக்ட் பண்ணிக்கிட்டு ஃபர்ஸ்ட்லாம் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னாலும் இல்லைனா உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணும் அப்படின்னாலும் ஷேர்னோ ஆப்ஷன் மூலமாக வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கலாம், அதுலேயும் ஏர்ன் பண்ணலாம். பர்சனலாக வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் வாங்கக்கூடிய ப்ராடக்ட் சைஸ் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து செக் அவுட் பண்ணணும். செக் அவுட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன் மூலமாகவும் பேடிஎம் மூலமாகவும் கேஷ் ஆன் டெலிவரி மூலமாகவும் நீங்கள் வந்து பே பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் நீங்கள் கஸ்டமருக்கு வந்து கொடுக்குறீங்க சேல் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் மார்ஜின் அமௌண்ட் டேரெக்டாக உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிடும். சப்போஸ் நீங்களே உங்களுக்கு வாங்கிக்கிறீங்கன்னா நீங்கள் சேம் அமௌண்ட் நீங்கள் அதில் வந்து மென்ஷன் பண்ண வேண்டியிருக்கும். எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு, யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள். அண்ட் மாதிரி அவங்க கிவ்வேல பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க. கிவ்வேட ரூல்ஸ் என்னன்றது ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் அடுத்த ஒரு ஹால் வீடியோவில் அப்படின்னா கம்யூனிட்டி பேஜில் வந்து யார் வின்னர் அப்படின்றத நான் அனௌன்ஸ் பண்ணுறேன். அண்ட் டூ தென் டேக் கேர், பை பை. அடுத்த வீடியோ பார்க்கலாம்.